ஓம் சாந்தி சதா அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் பரோபகாரியாக இருக்கக்கூடிய சிவபாபா சதா சத்தியமான உள்ளத்தோடு இறைவனை திருப்திப்படுத்தக்கூடிய தன்னுடைய சிரேஷ்டமான உண்மையான குழந்தைகளுக்கு வரதானங்களை வழங்குகிறார் முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை உள்ள வரதானங்களை ஓம் சாந்தி முப்பத்தி ஒன்று பத்து அன்றைய பாப்தாதாவின் வரதானம் சதா அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய நிலையான துண்டிக்கப்படாத சுயராஜ அதிகாரி ஆகுக விளக்கம் எந்த குழந்தைகள் சங்கமிகத்தில் அதீந்திரிய சுகத்தின் ஆஸ்தியை சதா காலத்திற்காகவும் பெறுகின்றார்களோ அதாவது யாருக்கு தந்தையினுடைய ஆசியின் மீது முழுமையான அதிகாரம் உள்ளதோ அவர்களே மனோதைரியம் உடையவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு வலுவான நிலையான அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது அத்தகைய வாரிசு அதாவது சம்பூர்ண ஆசியின் அதிகாரிதான் எதிர்காலத்தில் நிலையான துண்டிக்கப்படாத சிராஜ்யத்தின் அதிகாரத்தை அடைகின்றார்கள் ஒன்று பத்து மணிக்கவும் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய பாபாவின் வரதானம் அனைத்து சக்திகள் நிறைந்தவருடைய துணையின் நினைவு மூலம் பிரச்சனைகளை விரட்டியடிக்கக்கூடிய பரமாத்மாவிற்கு அன்பானவர் ஆகுக எந்த குழந்தைகளுக்கு பரமாத்மாவிடம் அன்பு இருக்கிறதோ அவர் அன்பானவருக்கு சதா துணையாக இருக்கிறார் ஆகையால் எந்த ஒரு பிரச்சனையும் எதிரில் வரவே வராது யாருடன் சுயம் சர்வசக்திவான் பாபா இருக்கிறாரோ அவர்கள் முன்னால் எந்த பிரச்சனைகளும் நிற்காது பிரச்சனைகள் உருவாகும் மற்றும் அந்த நொடியிலேயே முடிந்துவிடும் எனவே அதிகரிக்காது இப்பொழுது பிரச்சனைகளை உருவாகுவதை தடுத்து நிறுத்துங்கள் சம்பூர்ண தன்மையை அருகாமையில் கொண்டு வர வேண்டும் மேலும் பிரச்சினைகளை விரட்டிவிட வேண்டும் என்பதை சதா நினைவில் வையுங்கள் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சக்திசாலியான மனநிலை மூலம் படைப்புகளின் அனைத்து வித கவர்ச்சிகளிலிருந்தும் இருக்கக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக மாஸ்டர் படைப்பு கர்த்தா மாஸ்டர் நாலேஜ்ஃபுல் சக்திசாலி நிலை அல்லது போதையில் நிலைத்திருக்கும் பொழுது உங்களால் படைப்பின் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் அப்பாற்பட்டு இருக்க முடியும் ஏனெனில் இப்பொழுது படைப்பு இன்னுமே பலவிதமான வழிமுறைகளின் ரூபங்களை உருவாக்கும் எனவே இப்பொழுது இன்னும் மீதி இருக்கும் குழந்தை பருவங்களின் தவறுகள் கவனக்குறைவின் தவறுகள் சோம்பேறித்தனத்தின் தவறுகள் அலட்சியத் தன்மையின் தவறுகள் ஆகியவற்றை மறந்து தங்களது பவர்ஃபுல் சக்தி சொரூப ஆயுதம் தரித்துள்ள சொரூபம் சதா ஏற்றப்பட்ட ஜோதி சொரூபத்தை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் அப்பொழுதுதான் மாஸ்டர் படைப்பு கர்த்தா என்று கூறுவார்கள் மூன்று பதினொன்று தன்னுடைய சங்கல்பங்களின் குழப்பம் அல்லது தண்டனைகளில் இருந்தும் கூட விடுபட்டு இருக்கக்கூடிய பாஸ் வித் ஹானர் அதாவது மதிப்புடன் தேர்ச்சி பெற்றவர் ஆகுக பாஸ் வித் ஆனர் என்றால் மனதிலும் கூட சங்கல்பங்களால் தண்டனை பெற கூடாது தர்மராஜி தண்டனைகளின் விஷயமோ பின்னால் வரப்போகிறது ஆனால் தன்னுடைய எண்ணங்களில் குழப்பமடைதல் அல்லது தண்டனைகளில் இருந்தும் கூட விடுபட்டு இருப்பது என்பது பாஸ்வித் ஆனர் ஆகக்கூடியவர்களின் அடையாளமாகும் சொல் செயல் சம்பந்தம் தொடர்பின் விஷயமோ மேலெழுந்த வாரியானது ஆனால் சங்கல்பங்களிலும் கூட குழப்பமடைய கூடாது அந்த மாதிரி உறுதிமொழி எடுத்து கொள்ளுங்கள் அப்போது பாஸ் வித் ஆனர் ஆவீர்கள் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய பிரதானம் தெய்வீக குணங்களை அழைப்பதின் மூலம் அவகுணங்களை சமாப்தி செய்யக்கூடிய தெய்வீக குணமுடையவர் ஆகுக தீபாவளி பண்டிகை நேரத்தில் ஸ்ரீ லட்சுமியை அழைக்கின்றார்கள் அதுபோல குழந்தைகளாகிய நீங்களும் தனக்குள் தெய்வீக குணங்களை அழைத்தீர்கள் என்றால் அவகுணங்கள் விடைபெறும் ரூபத்தில் முடிந்து போய்விடும் அதன் பிறகு புது சம்ஸ்காரங்கள் என்ற புதிய ஆடையை அணிந்து கொள்ளலாம் இப்பொழுது பழைய ஆடைகளின் மீது சிறிதளவு கூட அன்பு இருக்கக்கூடாது என்னவெல்லாம் பலவீனங்கள் குறைகள் பலமின்மை மென்மைத்தன்மை இருக்கிறதோ அந்த அனைத்து பழைய கணக்குகளையும் இன்றிலிருந்து சதா காலத்திற்கு முடித்து விடுங்கள் அப்பொழுது தெய்வீக குணமுடையவர் ஆகிவிடுவீர்கள் மேலும் எதிர்காலத்தில் கிரீடதாரியாகவும் ஆவீர்கள் அதனுடைய நினைவு சின்னம்தான் இந்த தீபாவளி பண்டிகை ஆகும் ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாபா சொல்லக்கூடிய வரதானம் ஞானம் என்ற லைட் மைட் மூலம் தடைகளை அழிக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக பக்தி மார்க்கத்தில் கணேசரை தடைகளை அழிக்க என்று கூறி பூஜிக்கின்றனர் மேலும் அவரை மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் அதாவது வித்யாபதி என்றும் ஏற்றுக்கொள்கின்றனர் ஆக எந்த குழந்தைகள் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தடைகளில் தோல்வி அடைய முடியாது ஏனெனில் ஞானம் என்றால் ஒளி மற்றும் சக்தி என்று சொல்லப்படுகிறது இதன் மூலம் லட்சியம் அடைவது எளிதாக ஆகிவிடுகிறது இவ்வாறு யார் தடைகளை அழிக்கக்கூடியவரோ தந்தையுடன் சதா இணைந்த ரூபத்தில் இருந்து ஞான சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தடைகளில் தோல்வி அடைய முடியாது ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரதானம் இயக்கஸ்திதி மூலம் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக எப்பொழுது இந்திரியங்களின் கவர்ச்சி மற்றும் சம்பந்தங்களின் கவர்ச்சியிலிருந்து விடுபடுகின்றீர்களோ அப்பொழுது அதீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை செய்ய முடியும் எந்த ஒரு கர்மேந்திரியத்திற்கும் வசமாக எந்த ஒரு கர்மேந்திரியத்திற்கும் வசமாகுவதால் விதவிதமான கவர்ச்சி என்ன ஏற்படுகிறதோ அது அதீந்திரிய சுகம் மற்றும் மகிழ்ச்சியை அனுபவம் செய்வதில் தடை ஏற்படுத்துகிறது ஆனால் எப்பொழுது புத்தி அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுபட்டு ஒரு இடத்தில் நிலைத்து விடுகிறதோ தடுமாற்றம் முடிந்து விடுகிறதோ அப்பொழுது ஏக்ரஸ் நிலை உருவாகுவதால் அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது எப்பொழுது புத்தி அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு ஒரு இடத்தில் நிலைத்து விடுகிறதோ தடுமாற்றம் முடிந்து விடுகிறதோ அப்பொழுது ஏக்ரஸ் நிலை உருவாகுவதால் அதீந்திர சுகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது நல்லது ஓம் சாந்தி